நண்பர்களே, வருண் சக்கரவர்த்தி ஒட்டுமொத்த தமிழக கிரிக்கெட் வீரர்களுக்கும் வந்து பெருமையை தேடி கொடுத்த ஒருத்தர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து அதிகபட்சமாக 8 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு வந்து பஞ்சாப் அணி இவரை வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகப்பந்து வீச்சாளராக உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்ட காரணத்தினால இவர் வந்து ஒரு ஸ்பின் பவுலராக தன்னை வந்து மாற்றிக்கிட்டாரு. என்னால் ஸ்பீடு தான் போட முடியாது, அட்லீஸ்ட் ஸ்பின் பவுலராக உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி முயற்சி எடுத்து ஸ்பின்னராகவே வந்து மாறிட்டாரு. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஓவருக்கே 6 பால் தான், ஆனால் வருண் சக்கரவர்த்தி வந்து 7 டைப்பாக வந்து பால் போடக்கூடிய ஒரு வீரர். அப்படிப்பட்ட ஒரு வீரரை பஞ்சாப் பண்ணி எடுத்திருக்காங்க. பஞ்சாப்பில் அஸ்வின் வேற வந்து இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கூடுதல் பலம். வருண் சக்கரவர்த்தி வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏலம் நடக்கும்போது நான் என் ஃபேமிலியோட உட்காந்து டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப பதட்டமாக தான் இருந்துச்சு, இந்த அளவுக்கு விலை போவேன் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி தெரிவிச்சிருக்காரு. இவருடைய பூர்வீகம் வந்து தஞ்சாவூர், இருந்தாலும் வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தது எல்லாமே வந்து சென்னையில் தான் அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி வந்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு 2 விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு, எங்கே போனாலுமே இவர் வந்து இவர் கையில் பால் இருக்குமா. ஸோ அது வந்து கிரிக்கெட் சம்பந்தமான விஷயங்கள்னு கிடையாது, ஒரு திருவிழாக்கு போகிறாரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, இந்த மாதிரி வந்து எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலுமே என் கையில் வந்து எப்போதுமே பால் இருக்கும் அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தி வந்து யாருடைய தீவிரமான ரசிகர் அப்படின்னா தளபதி விஜயுடைய தீவிரமான ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி விஜயோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எப்படியாச்சும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போயிட்டு பார்த்துருவேன் அப்படின்னு வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜயோட ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி ரசிகர்கள் நிறைய பேர் வந்து வருண் சக்கரவர்த்தி இந்த வருஷம் ஐபிஎல் வந்து சூப்பராக வந்து பால் பண்ணணும், பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே அசத்தணும் அப்படின்னு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.